நண்பர் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சரத் டிஎன்பிசி அகாடமி நம்மளில் நிறையா பேர் எதிர்பார்த்துட்டு இருந்த தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தக்கூடிய ஒருங்கிணைந்த பணி தேர்வு தொகுதி நாளுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு இருக்காங்க டிஎன்பிசி குரூப் ஃபோர் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு இருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷனில் யார் யாரெலாம் அப்ளை பண்ணலாம் என்ன ஏஜ் லிமிட் இருக்குது என்ன படிச்சிருக்கணும் ஸோ என்ன சிலபஸ் இருக்கு எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ என்ன இழந்து என்ன வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் எல்லாமே நம்ம வந்து பார்ப்போம் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து முக்கியமான அறிகுறிகள் அப்படின்றத நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து முக்கியமான நாட்கள் அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து அறிவிக்கையினால் என்னைக்கு நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க அப்படின்றது கொடுத்துருக்காங்க முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நோட்டிஃபிகேஷன் அப்படின்றத விட்டுருக்காங்க இந்த விண்ணப்பம் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா லாஸ்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ நைட்டு வந்து பதினொன்று ஐம்பத்தி ஒன்பது இதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடணும் ஸோ நீங்கள் இருபத்தி எட்டாம் தேதி அதாவது பிப்ரவரி இருபத்தி எட்டு பிப்ரவரி இருபத்தி தான் லாஸ்ட் டேட்டு இதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடணும் சரிங்களா இதாக லாஸ்ட் டேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஏதாச்சும் ஒரு கரெக்ஷன் இருக்குது நீங்கள் திருத்தம் மேற்கொள்ளணும் அப்படின்னா நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நீங்கள் திருத்தங்கள் வந்து மேற்கொண்டுக்கலாம் சரிங்களா கரெக்ஷன் இருக்குன்னா நீங்கள் இந்த டயத்தில் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து தேர்வு நாள் என்றைக்கு வந்து எக்ஸாம் நடக்கணும் நான் அந்த எக்ஸாம்க்கு வந்து அப்ளை பண்ணிட்டேன் ஸோ என்றைக்கு நான் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ஜூன் மாதம் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுக்கு எக்ஸாம் அப்படின்றது நடக்கும் இன்னமே ஒரு ஐந்து மாதங்கள் வந்து இருக்குது இந்த ஐந்து மாதங்கள் நீங்கள் இது வரைக்கும் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு படிக்கவே இல்லை இன்னமே நான் தொடங்கவே இல்லை அப்படின்னாலுமே கூட பரவாயில்ல இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களால் ஒரு நல்ல ரேங்க்கில் இந்த வந்து க்ளியர் பண்ண முடியும் சரிங்களா இது ஒரு சரியான நேரம் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் தொடங்குறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களால் கண்டிப்பாக இந்த எக்ஸாம்னு க்ளியர் பண்ண முடியும் சரிங்களா ஸோ அதுக்கடுத்து விண்ணப்பிக்கும் முறை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க டிஎன்பிஎஸ்சி டாட் ஜிஓவி டாட் ஐஎன் இந்த வெப்சைட் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இந்த எக்ஸாம்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் டாட் இன் இந்த வெப்சைட் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கான அப்ளிகேஷன் இருக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா அதுக்கடுத்து இந்த எக்ஸாமுக்கான கரெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ முன்ன பார்த்து தான் நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஆறு மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அந்த எக்ஸாம்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஏதாச்சும் நீங்கள் தவறாக பண்ணிட்டீங்க அப்படின்னாவோ வேறு ஏதாச்சும் மாற்றணும் அப்படின்னாவோ நீங்கள் அந்த கரெக்ஷன் அப்படிங்கிறது நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ஸோ இந்த எக்ஸாம்ல வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து அந்த ஃபாரஸ்ட் கார்டு அப்படிங்கிறது இப்போ குரூப் ஃபோர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க நீங்கள் இந்த ஃபாரஸ்ட் கார்டு அதுக்கடுத்து ஃபாரஸ்ட்டு வாட்சர் இந்த வேலைக்கு மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் வந்து கொடுக்கணும் ஸோ ஃபாரஸ்ட் கார்டு அதுக்கடுத்து ஃபாரஸ்ட் வாட்சருக்கு மட்டும்தான் நான் வந்து அப்ளை பண்ணுறேன் அப்படின்றத நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படி இல்லை இந்த ஃபாரஸ்ட் கார்டு அதுக்கடுத்து ஃபாரஸ்ட் வாட்சருக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணல ஸோ வேறு பதவிகளான விஏஓ ஜூனியர் ரெசிடென்ட்டு ஸோ அந்த வேலைகளை நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா போஸ்ட் அதர் தென் ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சர்ன்னு சொல்லக்கூடிய இந்த ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணணும் சரிங்களா நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப இதை சூஸ் பண்ணணும் அப்படின்றத இங்கே வந்து முன்னாடி கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கடுத்து தடை செய்யப்பட்ட பொருட்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க எக்ஸாமுக்கு என்னென்ன பொருள்லாம் எடுத்துகிட்டு போகணும் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்றத இங்கே வந்து கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க ஸோ அதுக்கடுத்து எச்சரிக்கை அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஸோ யாராச்சும் இந்த பணம் கொடுங்க அப்படின்லாம் கேட்டாங்கன்னா அப்படிலாம் போகக்கூடாது அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கடுத்து என்னென்ன பணிகள் இருக்குது இந்த எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணிங்கன்னா என்னென்ன வேலைகளுக்குலாம் நீங்கள் வந்து போக முடியும் அப்படின்றத இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து எல்லாருடைய ட்ரீம் ஜாப்பாக இருக்கக்கூடிய கிராம நிர்வாக அலுவலர் அப்படின்ற ஜாப் வந்திருக்கு இருக்குது விஏஓ அப்படின்னு சொல்லுவோம் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் இந்த வேலை வந்து ஸோ இது வந்து தமிழ்நாடு அமைச்சு பணி இதுக்கு கீழே வந்து வரும் ஸோ இதுக்கான வேக்கன்சி அப்படின்னு பார்க்குறப்ப நூற்றி எட்டு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா ஓகேங்களா ஸோ விஏவுக்கு வந்து நூற்றி எட்டு வேக்கன்சி அப்படின்றது கொடுத்துருக்காங்க சாலரி அப்படின்னு பார்க்குறப்ப பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுரூபாலேருந்து எழுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரரூபா வரைக்கும் வந்துருக்கும் உங்களுக்கான ஃபஸ்ட்டு சேலரி வந்து பார்த்திங்கன்னா பத்தொம்போதாயிரத்தி ஐநூறுரூபா அப்படின்றது உங்களுக்கு ஃபஸ்ட்டு சேலரி வந்து இருக்கும் ஸோ இதாவது பேசிக் பே அப்படின்னு தான் சொல்லுவோம் பேசிக் பே அப்படிங்கிறது அடிப்படை ஊதியம் அப்படின்னு சொல்லுவோம் இதில் உங்களுக்கு டிஎலாம் ஆட் பண்ணுவாங்க டிஎன்எஸ் அலவுன்ஸு ஸோ இதெல்லாம் அலவுஸ்லாம் ஆட் பண்ணுவாங்க அலௌன்ஸில் ஆட் பண்ணுவாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கிட்டே இருக்கும் ஓகேங்களா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு பிளஸ் கண்டிப்பாக வந்துருக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்கு மேலே தான் கண்டிப்பாக சாலரி அப்படின்றது இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு மந்த் சேலரியே உங்களால் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேலே வந்து வாங்க முடியும் ஸோ அதுக்கடுத்து இளநிலை உதவியாளர் ஜூனியர் அசிஸ்டன்ட் சொல்லுவோம் ஸோ இந்த வேலைகள் வந்து உங்களுக்கு நிறையா வந்து கொடுத்துருக்காங்க ஜூனியர் அசிஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டெலாம் அதுக்கு அடுத்து தமிழ்நாடு அமைச்சு பணி இதிலையே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு வேக்கன்சி அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஸோ இவங்களுக்கான சாலரி அப்படின்றது சேம் சேலரி தான் இருக்குது ஸோ அந்த அடிப்படை ஊதியம் அப்படின்றது பத்தொம்போதாயிரத்தி ஐநூறு ரூபாயிருந்து அது வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ இதில் அலவுன்ஸ்லாம் வந்து ஆட் ஆகும் சரிங்களா அதுக்கடுத்து இளநிலை உதவியாளர் அப்படிங்கிறது நிறைய டிபார்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு அமைச்சு பணி அதுக்கடுத்து தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் தமிழ்நாடு வக்பு வாரியம் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் தமிழ்நாடு சிறுதொழில் கழகம் தமிழ்நாடு பாடல்கள் மற்றும் கல்வியல் பணிகள் கழகம் சொல்லி இது எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க ஸோ தமிழ்நாடு மூலிகை பண்ணைகள் மற்றும் மூலிகை மருத்துவ கழகம் சொல்லி இது எல்லாத்துக்குமே தனித்தனி வேகன்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஜூ ஜூனியர் ரெஸ்டென்ட் அப்படிங்கிறது நீங்கள் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இல்லாமல் ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்லையும் வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த ஜூனியர் ரெஸ்டென்ட் சொல்லக்கூடிய இந்த வேலைகள் வந்து இருக்குது அதுக்கடுத்து நிறையா பேர் ப்ரிப்பர் பண்ணக்கூடிய தட்டச்சர் டைப்பிஸ்ட்டு ஜாப் வந்து இருக்குது ஸோ டைப்பிஸ்ட் ஜாப் அப்படின்றது தமிழ்நாடு அமைச்சு பணி அதுக்கடுத்து நீதி அமைச்சு பணி தலைமை செயலக பணி சட்டமன்ற பேரவை பணி இந்த டிபார்ட்மெண்ட்டில் மட்டுமே ஆயிரத்தி ஆறுநூற்றி ஐம்பத்தி மூணு வேலைகள் கொடுத்துருக்காங்க ஸோ சேலரி அப்படின்றது ஸோ அதே சாலரி தான் பத்தொம்பதாயிரத்து ஐநூறுலேருந்து எழுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரரூபா வரைக்கும் அந்த பேசிக் பே அப்படின்றது இருக்குது சரிங்களா ஸோ அதுக்கு தட்டச்சர் அப்படின்றது இன்னும் நிறைய டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க அதுக்கான வேக்கன்சிங் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து ஸ்டென்னோடைபிஸ்ட்டு சுருக்கழுத்து தட்டச்சர் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி நாற்பத்தி ஒரு வேக்கன்சி அப்படின்றது கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு அமைச்சுப் பணி நீதி அமைச்சுப் பணி இதில் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த நானூற்றி நாற்பத்தி ஒரு வேகன்சி அப்படின்றது கொடுத்துருக்கோம் இது எல்லாமே போஸ்ட்டு இந்த எக்ஸாம் நீங்கள் இந்த எக்ஸாம்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் நல்ல ரேங்க் எடுத்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த வேலைகள் உங்களால் போக முடியும் இப்போ நீங்கள் டைப்பேஸ்ட்டு ஸ்டேனோ டைப் எடுக்கணும் அப்படின்னா வந்து இதுக்கான டைப்ரைட்டிங்கெலாம் நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் சரிங்களா இதுக்கு மட்டும் முடிச்சிருக்கணும் ஸோ மேலே இருக்கக்கூடிய விஏஓ இளநிலை உதவியாளர் அதுக்கெல்லாம் எதுவுமே தேவை இல்லை ஸோ நீங்கள் அதுக்கான கல்வி தகுதி மட்டும் பெற்று போதும் உங்களால் அந்த ஜாப்ஸுக்கு போக முடியும் சரிங்களா இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய போஸ்டிங் கொடுத்துருக்காங்க நீங்கள் தட்டச்சர் முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனிச் செயலர்னு சொல்லக்கூடிய ஒரு போஸ்டிங் வந்திருக்கு ஸோ தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு இணையம்னு சொல்லி அங்கேயோ ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து இணை செயல் பணியாளர்னு ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க முப்பத்தி நாலு போஸ்டிங் இதில் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இதில் தனிச் செயலர் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு இணையம் இதில் வந்து பார்த்திங்கன்னா சேலரியும் வந்து கூட இருக்குது இங்கே இருபதாயிரத்தி அறுநூறுலருந்து அறுபத்தஞ்சாயிரத்து ஐநூறு வரைக்கும் இங்கே சேலரி அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறையா போஸ்டிங் இருக்குது இந்த போஸ்டிங்கெலாம் நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா ஸோ இந்த நிறைய போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து வனக்காப்பாளர் அந்த போஸ்டிங் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க வன காப்பாளர் அதுக்கடுத்து ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளர் கொடுத்துருக்காங்க வனக்காவலர் அதுக்கடுத்து வனக்காவலர்லேயே வந்து பார்த்திங்கன்னா பழங்குடியின இளைஞர் அப்படின்றத கொடுத்துருக்காங்க கூட்டுறவு சங்கங்களினுடைய இளநிலை ஆய்வாளர்னு சொல்லக்கூடிய இந்த போஸ்டிங் எல்லாமே கொடுத்துருக்காங்க டோட்டல் போஸ்டிங் இந்த எல்லா போஸ்டிங்குமே நீங்கள் கூட்டினீங்க அப்படின்னா டோட்டல் போஸ்டிங் அப்படிங்கிறது ஆறாயிரத்து இரநூத்தி நாற்பத்தி நாலு சரிங்களா இது வந்து ஒரு நல்ல வேக்கன்சி தான் ஸோ எவ்வளோ வேக்கன்சி அப்படின்றது நமக்கு வந்து முக்கியம் இல்லை ஒரு ஜாப் இருக்கா ஒரு நல்ல வேக்கன்சி இருக்கா அதுவே நமக்கு வந்து போதும் அதாவது பத்தாயிரம் வேக்கன்சி கொடுக்கட்டும் இல்லைனா வந்து இருபதாயிரம் வேக்கன்சி கொடுக்கட்டும் நமக்கு தேவையானது வந்து நீங்கள் என்ன தான் நல்ல மார்க் வாங்கினாலும் கூட நம்மளுக்கு தேவையானது ஒரே ஒரு வேக்கன்சி தான் சரிங்களா ஒரு வேலைக்கு தான் உங்களால் போக முடியும் எவ்வளோ இது வாங்கினாலும் நீங்கள் ஒரு போஸ்டிங் தான் உங்களுக்கு இல்லையா ஸோ அதனால் நீங்கள் இது நல்ல வேக்கன்சி தான் ஸோ விஓவுக்குமே ஒரு நூற்றி எட்டு வேக்கன்சி அப்படின்றது இருக்குது ஸோ நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கூட கண்டிப்பாக உங்களால் ஒரு நல்ல ரேங்கில் பாஸ் பண்ண முடியும் சரிங்களா ஸோ இறுதியாக கீழே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த காலி பணியிடங்கள் அப்படின்றது வந்து தற்காலிகமானது தான் ஒரு தோராயமானது தான் இது வந்து நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணவும் சான்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க சரிங்களா இது வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் ஸோ நீங்கள் நல்லா இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் படிங்க அதுக்கடுத்து நம்ம வந்து பார்க்குறப்ப தேர்வு திட்டம் வந்து கொடுத்துருக்காங்க இந்த எக்ஸாம் வந்து எப்படி நடக்கும் எத்தனை கேள்விகள் இருக்கும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஸோ சிம்பிளாக பார்க்க போனோம் அப்படின்னா வந்து தமிழ் தமிழ்மொழியிலேருந்து உங்களுக்கு நூறு கேள்வி வந்து கேட்பாங்க பொது அறிவிலிருந்து உங்களுக்கு எழுபத்தைந்து கேள்விகள் கேட்பாங்க கணிதத்திலிருந்து உங்களுக்கு இருபத்தைந்து கேள்வி கேட்பாங்க மொத்தமாக அவங்களுக்கு இரநூறு கேள்விகள் கேட்பாங்க சரிங்களா அதாவது இதை நம்ம சிம்பிளாக பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் தமிழ் மொழியிலேருந்து தமிழ் மொழிலேருந்து நமக்கு நூறு கேள்விகள் அப்படின்றது கேட்பாங்க ஸோ அதுக்கடுத்து நமக்கு ஜிகே பொது அறிவிலருந்து நமக்கு எழுவத்தைந்து கேள்விகள் அப்படின்றது கேட்பாங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம்னா மேக்ஸ் கணிதம் சார்ந்த ஒரு இருபத்தைந்து கேள்விகள் அப்படின்றது கேட்பாங்க டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது கேட்பாங்க டோட்டலாக நமக்கு இரநூறு கேள்விகள் அப்படின்றது கேட்பாங்க சரிங்களா அந்த இரநூறு கேள்விக்கு நீங்கள் ஹையெஸ்ட் கேள்விகளுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்க அந்த கட் ஆஃபில் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச வேலைகளை உங்களால் எழுத முடியும் உங்களால் வந்து வாங்கிக்க முடியும் நல்ல ஒரு டாப் ரேங்க்கில் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் விஏவ மாதிரியான நல்ல பவர்ஃபுல் ஜாபுக்கே போக முடியும் சரிங்களா ஸோ அதனால் நீங்கள் நல்லா படிங்க கண்டிப்பாக நீங்கள் நல்லா எஃபோர்ட் போட்டு படிச்சீங்கன்னா இந்த எக்ஸாம் வந்து உங்களால் வந்து க்ளியர் பண்ண முடியும் ஓகே ஸோ வந்து தேர்வு திட்டமாக இருக்குது இந்த இரநூறு கேள்விகள் தான் உங்களை வந்து தீர்மானிக்கும் இரநூறு கேள்விகள் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு கேள்விகள் இருக்குது ஒரு கேள்விக்கு வந்து ஒன்றரை மார்க் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மார்க் ஒரு கேள்விக்கு சரிங்களா மொத்தம் வந்து முந்நூறு மார்க்கு ஓகே ஸோ இதை நீங்கள் மார்க்கை பார்க்காதீங்க மார்க்கு எவ்வளோ வாங்குகிறோம் மார்க்கு முக்கியம் இல்லை நீங்கள் கேள்விகளை பாருங்கள் இரநூறு கேள்வி இருக்கா இரநூறு கேள்விக்கு நம்ம வந்து எத்தனை கேள்வி வந்து போடணும் அப்படின்றத நீங்கள் வந்து பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எப்படி நீங்கள் படிக்கணும் அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த காணொலிகள் உங்களுக்கு வந்து வரும் ஸோ எப்படி நீங்கள் கரெக்டாக படிக்கணும் ஸோ என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம் ஸ்டடி பிளான் எல்லாமே உங்களுக்கு நெக்ஸ்ட் காணொலிகளை நம்ம வந்து போஸ்ட் பண்ணுவோம் அதுக்கடுத்து வயது வரம்பு அப்படின்னு பார்க்குறப்ப நீங்கள் வந்து இந்த வன காப்பாளர் அதுக்கடுத்து கிராம நிர்வாக அலுவலர் இந்த விஏஓன்னு சொல்லக்கூடிய விஏஓ ஜாப்பு அதுக்கடுத்து வன காப்பாளர் அந்த ஜாப்புக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இருபத்தி ஒரு வயதாக இருக்கணும் ஓகே விஏஓ அதுக்கடுத்து இந்த ஃபாரஸ்ட் கார்டு அதுக்கெலாம் அவங்களுக்கு இருபத்தி ஒரு வயது வந்து கண்டிப்பாக இருக்கணும் ஸோ வேறு ஜாப் அது இல்லாத வேறு பணிகளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயது உங்களுக்கு பூர்த்தி அடைஞ்சிருந்தாவே போதும் ஜூனியர் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி ஜாப்ஸுக்கு எயிட்டீன் இயர்ஸ் ஆகியிருந்தாவே உங்களுக்கு வந்து போதும் நீங்கள் இந்த எக்ஸாம் எழுத முடியும் ஸோ நீங்கள் விஏஓ இந்த ஜாபுக்கு மட்டும் உங்களுக்கு இருபத்தி ஒரு வயது ஆகியிருந்தால் தான் அந்த ஜாப் உங்களுக்கு கொடுப்பாங்க சரிங்களா இதுதான் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் வந்து இருக்குது ஸோ அதுக்கடுத்து குறைந்தபட்ச வயது படமாக வந்து பார்த்தோம் அதிகபட்ச வயது அப்படின்னு பார்க்குறப்ப ஒவ்வொரு கேட்டகரிக்குமே கொடுத்துருக்காங்க கிராம நிர்வாக அலுவலர் அப்படின்னு பார்க்குறப்ப ஸோ அந்த கம்யூனிட்டி சார் நீங்கள் வந்து கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க ஸோ அதுக்கடுத்து ஒவ்வொரு இதுக்குமே வந்து ஏஜ் லிமிட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த ஏஜ் லிமிட் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க அதாவது ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பார்த்தோம்னா நீங்கள் வந்து டென்த்து தான் படிச்சிருக்கீங்க அதுக்கு மேலே நீங்கள் படிக்கலன்னு வச்சுக்கோங்க இதுக்கான அதாவது டென்த்து குவாலிஃபிகேஷனில் இருக்க ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டென்த்து தான் படிச்சிருக்கீங்க அதுக்கு மேலே படிக்கல அப்படின்னா மேலே கொடுத்துக்கூடிய இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா ஸோ அந்த ஏஜ் லிமிட் தான் உங்களுக்கு வந்து பொருந்தோம் ஸோ இல்லை நீங்கள் டென்த்துக்கு மேலே நீங்கள் வந்து ப்ளஸ் டூ படிச்சிருக்கீங்க இல்லைனா வந்து நீங்கள் டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு நீங்கள் அந்த ரிசர்வேஷன் கேட்டகரிக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் அப்படின்றது கிடையாது நீங்கள் ஜென்ரல் இல்லாமல் நீங்கள் பிசி எம்பிசி டிஎன்சி எஸ்சி எஸ்டி இந்த கேட்டகரிக்குள்ளெல்லாம் நீங்கள் வர்றீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் டென்த்துக்கு மேலே நீங்கள் எக்ஸ்ட்ரா படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ஏஜ் லிமிட் அப்படின்றது கிடையாது ஸோ நீங்கள் விஏஓ தாண்டி இருக்கக்கூடிய மிச்ச பதவிகளுக்கு நீங்கள் அறுபது வயது வரைக்குமே உங்களால் எழுத முடியும் சரிங்களா ஸோ அதனால் ஏஜ் லிமிட் அப்படின்றது பெருசாக வந்து இல்லை எல்லாருமே வந்து எழுதலாம் என்ன ஏஜில் இருந்தாலுமே இந்த எக்ஸாம் உங்களால் வந்து எழுத முடியும் சரிங்களா இது இந்த எக்ஸாம் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு அதுக்கடுத்து கல்வி தகுதி அப்படின்னு பார்க்குறப்ப ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு கல்வி தகுதி அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிராம நிர்வாக நிர்வாக அலுவலர் ஆகணும் நீங்கள் வந்து விஏஓ ஆகணும் அப்படின்னா இதுக்கான ஒரு கல்வி தகுதி அப்படின்றது இருக்குது ஸோ அந்த கல்வி தகுதி அப்படின்னு பார்க்குறப்ப பொது கல்வி தான் அதாவது என்னன்னா வந்து எஸ்எஸ்எல்சி நீங்கள் எஸ்எஸ்எல்சி படிச்சிட்டிங்க அப்படின்னா போ டென்த்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா போதும் உங்களால் விஏவோ ஆக முடியும் அதுக்கடுத்து இளநிலை உதவியாளர் ஜூனியர் அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய டிபார்ட்மெண்ட்ஸில் உங்களால் போக முடியும் தமிழ்நாடு அமைச்சு பணி அதுக்கடுத்து நீதி அமைச்சுப் பணின்னு சொல்லக்கூடிய இந்த ஜாபுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா குறைந்தபட்ச பொதுக்கல்வி அப்படி தகுதி அப்படின் தான் கொடுத்துருக்காங்க அதாவது நீங்கள் எஸ்எஸ்எல்சி படிச்சிருந்தீங்க அப்படின்னா போதும் இந்த ஜாபுக்கும் உங்களால் போக முடியும் சரிங்களா ஸோ அப்போ உங்களுடைய கல்வி தகுதி அப்படின்றது எஸ்எஸ்எல்சி அப்படின்றதான் இதில் வந்து இருக்குது ஓகே ஸோ இதில் வந்து பார்க்குறப்ப ஒவ்வொரு ஜாபுக்கு ஒவ்வொரு கல்வி தகுதி அப்படின்றத கொடுத்துருக்காங்க தொழிற்கல்வி கல்வி அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஸோ அது என்னது என்னென்ன ஜாப்புக்கு என்னென்ன படிச்சிருக்கோம் அப்படின்னு நீங்கள் தனியாக பார்த்துக்கோங்க ஸோ நீங்கள் டென்த்து படிச்சிருந்தாலே போதும் இந்த எக்ஸாம்க்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஸோ இங்கே நிறையா ஜாப்ஸ் அப்படின்றதுக்கு இப்போ டட்டச்சர் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டைப்பிங் கொடுத்துருக்கணும் ஸோ அதை பற்றிலாம் கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க சரிங்களா ஸோ இதுக்கடுத்து மருத்துவ தகுதி கொடுத்துருக்காங்க ஸோ மருத்துவ அதுக்கடுத்து தகுதி அப்படின்றத கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து இந்த வன காப்பாளர் ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வன காப்பாளர் இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கான ஹைட்டு அதுக்கடுத்து ஜஸ்ட்டு மெஷர்மெண்ட் இதெல்லாம் வந்து கேட்குறாங்க ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கலாம் இது இந்த அளவுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா தான் இந்த எக்ஸாம்க்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும் சரிங்களா அதேமாதிரி ஹைட் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த ஹைட்டு கண்டிப்பாக இருந்தால் தான் உங்களால் அப்ளை பண்ண முடியும் ஸோ இதையுமே நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ இந்த ஜாப்ஸுக்கு மட்டும் ஸோ அடுத்து நான் தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான கட்டுப்பாடுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து ரிசர்வேஷன் கேட்டகரி இல்லாமல் ரிசர்வேஷன் கேட்டகரி இல்லாமல் வேறு கேட்டகரியா இருந்து நீங்கள் ஐந்து ஆண்டுகளுக்கு மேலே ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயோ நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறப்ப இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அதுக்கு அதுக்கடுத்து எம்பிசி பிசி ஸோ இந்த மாதிரி கூடிய இந்த கேட்டகரி இல்லாமல் ரிசர்வேஷன் கேட்டகரி இல்லாமல் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா தான் இது வந்து பொருந்தும் ஸோ இதையுமே நீங்கள் பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து முக்கியமானது அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குது இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு சந்தே வேறு ஏதாச்சும் ஒரு கேள்விகள் நீங்கள் கேட்கணும் டிஎன்பிசிகிட்ட கேட்கணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணலாம் ஒன்று நீங்கள் நேரில் போய் கேட்க முடியும் அப்படி இல்லைனா நீங்கள் இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டெய்லி காலையில் பத்து மணிலேருந்து மாலை ஐந்து நாற்பத்தைந்து வரைக்கும் நீங்கள் இந்த நம்பரில் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் தப்பாக பிள்ளையா எதுவும் பண்ணிடாமல் இவங்கள்ட்ட நீங்கள் கே கிளாரிஃபிகேஷன் அப்படின்றத நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் டிஎன்பிசிக்கிட்டே உங்களால் இந்த நம்பர் மூலியமாக காண்டாக்ட் பண்ணி பண்ணிக்க முடியும் சரிங்களா அதுக்கடுத்து இந்த எக்ஸாம் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் டாட் இன் சொல்லக்கூடிய இந்த வெப்சைட் போய் நீங்கள் அப்ளை பண்ணலாம் இல்லைனா டிஎன்பிஎஸ்சி டாட் ஜிஓவி டாட் ஐஎன் சொல்லக்கூடிய இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் சரிங்களா இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஓடிஆர் அப்படின்றத நீங்கள் வந்து பண்ணணும் இது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் இப்போ தான் புதுசாக நீங்கள் டிஎன்பிசிக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஓடிஆர்னு சொல்லக்கூடிய அந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத நீங்கள் வந்து பண்ணணும் இது பண்ணுறப்ப நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் நீங்கள் வந்து பே பண்ணணும் என்ன கேட்டகரியா இருந்தாலும் ஐந்து ஆண்டுகளுக்கு நூற்றி ஐம்பது ரூபாய் நீங்கள் வந்து பே பண்ணணும் ஸோ நீங்கள் ஓடிஆர் அப்படின்றது பண்ணி முடிச்சோன்னே உங்களுக்குன்னு ஒரு டேஷ்போர்ட் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும் சரிங்களா உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் வந்து என் வந்து ஓப்பன் ஆகும் இதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஓடிஆர் பண்ணால் மட்டும் பத்தாது நீங்கள் அதோடய விட்டுறக்கூடாது சரிங்களா ஓடிஆர் வந்து நீங்கள் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் பே பண்ணி பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோட விட்டுறக்கூடாது இதுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு அப்ளை அப்படின்ற ஆப்ஷன்ல வந்து உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் அப்படின்றது இருக்கும் சரிங்களா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து இருக்கும் ஸோ இதில் போய் நீங்கள் என்ன பண்ணணும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் சரிங்களா ஃபஸ்ட்டு நீங்கள் ஓடிஆர் இது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் மட்டும்தான் ஒரு முறை ஒரு முறை பதிவு அப்படின்றத நீங்கள் பண்ணால் மட்டும்தான் என்ன எக்ஸாம்பிள் அப்ளை பண்ண முடியும் ஸோ அந்த ஓடிஆர் அப்படின்றது கட்டாயமாக பண்ணிக்கணும் ஓகே இது நீங்கள் பண்ணிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக டிஎன்பிசி குரூப் ஃபோர் இந்த தேர்வுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஓடிஆர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஓடிஆர்னு சொல்லக்கூடிய இந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே கண்டிப்பாக அந்த நூற்றம்பது ரூபாய் அப்படின்றது நீங்கள் பே பண்ணணும் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் அப்படின்றது பே பண்ண முடியும் ஸோ அதுக்கடுத்து இந்த எக்ஸாமுக்கான ஃபீஸ் இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம்க்கான ஃபீஸ் அப்படின்னு பார்க்குறப்ப நீங்கள் ரிசர்வேஷன் கே ரிசர்வேஷன் பொறுத்து வந்து மாறும் ஓகேங்களா ரிசர்வேஷன் கேட்டகரியா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபீஸ் அப்படின்றது கிடையாது ரிசர்வேஷன் கேட்டகரி இல்லை அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு ஃபீஸ் ஸ்டடிஸ் அப்படின்றது இருக்கும் ஸோ அதை நம்ம அடுத்து பார்ப்போம் அடுத்து தேர்வு மையங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களையும் உங்களுக்கு தேர்வு மையம் அப்படின்றது இருக்குது ஸோ ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா தாலுக்காலையுமே கண்டிப்பாக தேர்வு மையம் அப்படின்றது இருக்கும் சரிங்களா உங்களுக்கு நியர்பையாக என்ன தேர்வு மையம் இருக்கும் ஸோ அந்த தேர்வு மையம் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க எல்லா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா தாலுக்காலையுமே கண்டிப்பாக தேர்வு மையம் அப்படின்றது போட்டிருப்பாங்க ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக் என்ன அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா என்னென்ன தேர்வு மையம்லாம் இருக்குது அப்படின்றத ரெஃபரன்ஸ்க்காக அந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க இதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ அடுத்து நம்ம வந்து பார்க்குறப்ப ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் அந்தந்த பிரிவுகளுக்கான விஷயங்கள் நீங்கள் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் மாற்றுத்திறனாளிகளாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபீஸ் பண்ண ஃபீஸ் அதெல்லாம் வந்து கட்ட வேண்டிய அவசியம் இல்லை அதே மாதிரி ஆதி திராவிடர் ஆதி திராவிட அருந்ததியினர் அதுக்கடுத்து ஆதி அதுக்கடுத்து பழங்குடியினர் இந்த கேட்டகரியில நீங்கள் வந்து வர்றீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வயது வரும்போது சலுகை அப்படின்றது இருக்குது சரிங்களா இப்போ வந்து டென்த்து குவாலிஃபிகேஷனெலாம் ஒரு ஜாப் இருக்குது அப்படின்னா டென்த்து குவாலிஃபிகேஷன் எக்ஸாம்க்கான ஜாப் அப்படின்னா ஸோ நீங்கள் டென்த்து குவாலிஃபிகேஷனுக்கு மேலே படிச்சிருக்கீங்க நீங்கள் டுவெல்த்து படிச்சிருக்கீங்க இல்லை டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்பர் ஏஜ் லிமிட் அப்படின்றது கிடையாது இந்த ஏஜ் வரைக்கும் தான் எழுதணும் அப்படின்னு எதுவுமே வந்து கிடையாது நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த கேட்டகரிக்குள்ள வர்றீங்க அப்படிங்கிற நீங்கள் ஸோ அறுபது வயது வரைக்கும் உங்களால் இந்த எக்ஸாம் வந்து எழுத முடியும் சரிங்களா அதை வந்து இங்கே குறிப்பிட்றாங்க ஸோ அதே மாதிரி தேர்வு கட்டணம் அப்படின்றது உங்களுக்கு எந்த தேர்வு கட்டணமும் கிடையாது ஸோ நீங்கள் வந்து ஆதி திராவிடர் அருந்ததியினர் அதுக்கடுத்து பழ பழங்குடியினர் இதில் வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த எக்ஸாம் ஃபீஸுமே கிடையாது இதையுமே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ அதுக்கடுத்து இந்த ரிசர்வேஷன் பற்றி இங்கேருந்து கொடுத்துருக்காங்க சொல்லுவேன் ஸோ அதையுமே நீங்கள் பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து பார்க்குறப்போ பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளை நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறப்போ ஸோ அதே தான் இங்கேயுமே வந்து நீங்கள் வந்து டென்த்து குவாலிஃபிகேஷன் உள்ள எக்ஸாமுக்கு நீங்கள் டென்த்துக்கு மேலே படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டுவெல்த்தோ டிகிரியோ நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு அப்பர் ஏஜ் லிமிட் அப்படின்றது கிடையாது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பிற்படுத்தப்பட்டோர் வகுப்புகள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மூன்றே மூன்று முறை மட்டும் நீங்கள் ஃபீஸ் கட்ட வேண்டியது நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு த்ரீ டைம்ஸ் அதாவது ஃபஸ்ட்டு கிடையாது உங்களுக்கு மொத்தமாக மூன்று முறை டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் மூன்று முறை நீங்கள் கட்டணத்துலேருந்து நீங்கள் விளக்கு அப்படின்றத வாங்கிக்கலாம் மூணு முறை நீங்கள் வந்து அந்த கட்டண விளக்கு வாங்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கடுத்து நீங்கள் நூறுரூபாய் அப்படின்றது ஃபீஸ்க்கு வந்து பே பண்ணணும் சரிங்களா அதெல்லாம் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது சிலபஸ் இந்த எக்ஸாமில் என்னென்ன தலைப்புகள் இருந்து கேள்வி கேட்பாங்க முதல்ல என்ன கேள்வி கேட்பாங்க அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும் நம்ம ஃபஸ்ட்டே நம்ம வந்து பார்த்தோம் நமக்கு தமிழ்லேருந்து நூறு கேள்வி கேட்பாங்க அப்படின்றத பார்த்தோமா அதுக்கடுத்து நமக்கு ஜிகே பொது அறிவிலிருந்து நமக்கு எழுபத்தைந்து கேள்விகள் கேட்பாங்க அப்படின்றத பார்த்தோமா இருந்து நமக்கு இருபத்தைந்து கேள்விகள் கேட்பாங்க அப்படின்றது பார்த்தோமா டோட்டலாக இரநூறு கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோமா சரி இரநூறு கேள்விகள் கேட்பாங்க அப்படின்றது சரி அது என்னென்ன தலைப்புகள்லேருந்து கேட்பாங்க அப்படின்னு நமக்கு தெரியும் நம்மள அதுதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் தமிழ்ல கேட்கக்கூடிய அந்த நூறு கேள்விகள் இந்த நூறு கேள்விகள் வந்து என்னென்ன தலைப்புகள் இருந்து கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து இலக்கணம் இந்த இலக்கணம்ல தமிழ் இலக்கணம்ல இருந்து உங்களுக்கு கேள்விகள் அப்படின்னு கேட்பாங்க சரிங்களா தமிழ் இலக்கணம் சார்ந்த கேள்விகள் கேட்பாங்க ஸோ அதில் வந்து பொருத்துதல் பொருத்தமான பொருட்களை வந்து தேர்வு செய்தல் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த பெரித்து எழுதுக எதிர்த்தொல்லை வந்து எடுத்து எழுதுக பொருந்தா சொல்ல எழுதுக பிழை திருத்தம் ஸோ அதுக்கடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்ல எழுதுக ஸோ இங்கே இருக்க இந்த சிலபஸ் தான் உங்களுக்கு கேட்பாங்க இந்த சிலபஸ் பற்றி டீட்டெயில்டு வீடியோ ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் அதில் நீங்கள் பாருங்கள் சரிங்களா அப்போ இதுதான் வந்து டீடெயில்டு சிலபஸு அப்போ இலக்கணம்லேருந்து கேள்வி கேட்டாங்க அதுக்கடுத்து இலக்கியம் தமிழ் இலக்கியம் சார்ந்த கேள்விகள் அப்படின்றது கண்டிப்பாக வந்து கேட்பாங்க ஸோ திருக்குறள் சார்ந்த கேள்விகள் கேட்பாங்க அறநூல்கள் சார்ந்த கேள்விகள் அப்படின்றது கேட்பாங்க அந்த பாடல்கள் தொடர்பான செய்திகள் இந்த பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அதை சார்ந்த கேள்விகள்லாம் அவங்களுக்கு வந்து கேட்பாங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கம்பராமாயணம் ராவண காவியம் காவியம் இதோட தொடர் தொடர்பான செய்திகள் கேட்பாங்க ஸோ அதுக்கடுத்து புறநானூறு அகநானூறு நற்றிணை குறுந்தொகை ஐங்கர்நூறு களித்தொகை தொடர்பான செய்திகள் அவங்க வந்து கேட்பாங்க சிலப்பதிகாரம் மணிமேகலை குறித்த செய்திகள் பெரிய புராணம் நாலாயிரத்திவ்ய பிரபந்தம் ஸோ சிற்றிலக்கியங்கள் மனோன்மணியம் சார்ந்த செய்திகள் பாஞ்சாலி சபதம் இந்த இங்கே சிலபஸில் என்னென்ன இருக்கோ இதுதான் நீங்கள் படிக்கிற மாதிரி வந்து இருக்கும் சரிங்களா இந்த தலைப்புகளில் இருந்து உங்கள் கேள்வி அப்படின்றது கேட்பாங்க அதுக்கடுத்து தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இந்த இருந்து உங்களுக்கு கேள்வி வந்து கேட்பாங்க மொத்தம் வந்து மூன்று பகுதிகள் இருக்குது பகுதி அதாவது பகுதி ஆ பகுதி ஆ ஓகேங்களா பகுதி ஆலேருந்து உங்கள் கேள்வி கேட்பாங்க அதாவது இலக்கணம் சார்ந்து கேட்பாங்க பகுதி ஆ அப்படின்றது இலக்கியம் சார்ந்து கேட்பாங்க பகுதி இ அப்படின்றது உங்களுக்கு தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டம் சார்ந்து கேட்பாங்க சரிங்களா அப்போ இலக்கணம் சார்ந்து ஸோ நூறு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா இதை ஸ்ப்ளிட் பண்ணி கேட்பாங்க இப்போ இதில் வந்து உங்களுக்கு ஒரு நாற்பது கேள்வி கேட்கலாம் இது இதில் ஒரு முப்பது கேள்வி கேட்கலாம் பகுதி இயில் ஒரு முப்பது கேள்வி கேட்கலாம் சரிங்களா இந்த மாதிரி பிரித்து மொத்தம் வந்து நூறு கேள்வி அப்படின்றது டோட்டலாக வந்து கேட்பாங்க சரிங்களா அது எப்படினாலும் பிரித்து கேட்பாங்க டோட்டலாக இந்த மூணு பகுதிகளில் இருந்தால் இலக்கணம் இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டம் இதில் தான் கேட்பாங்க தமிழ் பொறுத்த வரைக்கும் அந்த பொது தமிழ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வேற எந்த புக்குமே படிக்க வேணால் தமிழ்நாடு சமச்சீர் புக்கு இருக்குது இல்லையா சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் இருக்கக்கூடிய நியூ புக்ஸ் நீங்கள் நல்லா படிச்சுருங்க ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் தமிழ்நாடு தமிழ்நாடு ஸ்கூல் புக்கில் படிக்கிறோம் இல்லைங்களா ஸ்டேட் போர்ட் புக்ஸு ஸோ அந்த புக்ஸ் நீங்கள் தமிழ் புக் மட்டும் ஆறாம் வகுப்புலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய நியூ புக்ஸ் நீங்கள் நல்லா தரவாக படிச்சிருங்க இந்த புக்கு நீங்கள் படிச்சுட்டிங்க அப்படின்னாவே ஸோ முக்காவாசி கேள்விகள் உங்களால் வந்து மெஜாரிட்டி கொஸ்டின்ஸ் உங்களால் ஆன்சர் பண்ணிட முடியும் இதை தாண்டி வந்து கேள்வி கேட்க வாய்ப்பே கிடையாது ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய டைமில் ஃபர்ஸ்ட் ப்ரெஃப்ரென்ஸ் இதை நீங்கள் படிங்க இதை முடிச்சுட்டு அப்புறம் என்னென்ன புக்கெலாம் இருக்கும் அப்புறம் படிச்சுக்கலாம் ஏதாச்சும் நீங்கள் நல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க என்ன கேள்வி கேட்டாலும் இந்த புக்கில் நீங்கள் எழுதிடுவீங்க அப்படின்னா இதை நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபிகேஷன் ஆகலை அப்படின்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் வேறு புக்ஸ் போங்க எந்த புக்குமே தேவையில்லை இது தாண்டி ஸோ இதை மட்டுமே நீங்கள் தமிழ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிங்க சரிங்களா இதுதான் வந்து தமிழ் பொறுத்த வரைக்கும் ஸோ இதுலையும் நிறையா கொடுத்துருக்காங்க இந்த நீங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படின்றது இருக்குது இது ஒன்லி பார்த்திங்க அப்படின்னா வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ் அதாவது வந்து தமிழ் கட்டாய தமிழ்மொழி தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு வந்து யாராச்சும் விளக்கு கோடிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டுமானது இது ஸோ இதை வந்து அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க ஸோ அதுக்கடுத்து பொது அறிவிலேருந்து என்னென்ன கேள்விகள் கேட்போம் என்னென்ன தலைப்புகள் இருந்து கேட்போம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு நம்ம தமிழ் பார்த்தோமா தமிழில் நூறு கேள்விகள் எதிலிருந்து கேட்பாங்கன்றதை இப்போ தான் நம்ம வந்து பார்த்தோம் அதுக்கடுத்து பொது அறிவு இருந்து எழுபத்தஞ்சு கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வந்து என்னென்ன தலைப்புகள் இருந்து கேட்பாங்க இப்போ உதாரணத்துக்கு பொது அறிவியலில் இருந்து கேள்வி கேட்பாங்க பொது அறிவியல் கூட என்னென்ன தலைப்புகள் இருந்து கேட்போம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து நடப்பு நிகழ்வுகள்லருந்து கேள்வி கேட்பாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஒன்பது இருந்து உங்களுக்கு எழுபத்தைந்து கேள்வி கேட்பாங்க சரிங்களா தமிழ் பொறுத்த வரைக்கும் அந்த மூணு தலைப்பு இலக்கணம் இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டு அதுலேருந்து நூறு கேள்வி கேட்டாங்க ஜிகே பொறுத்த வரைக்கும் செவன்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் இந்த செவன்ட்டி ஃபைவ் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ஸோ உங்களுக்கு ஒன்பது தலைப்புகள்லேருந்து கேட்பாங்க இறுதியாக மேக்ஸ் வந்து பார்ப்போம் சரிங்களா இப்போ பொது அறிவு அப்படின்னு பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு தலைப்பு வந்து உங்களுக்கு பொது அறிவியல் ஜென்ரல் இருந்து உங்களுக்கு கேள்வி அப்படின்றது கேட்பாங்க பேரண்டத்தின் இயல்பு அதுக்கடுத்து இயற்பியலில் இருக்கக்கூடிய அள அளவுகளில் உள்ள அளவீடுகள் இந்த மாதிரி சொல்லக்கூடிய இதுலேருந்து உங்களுக்கு கேள்வி வந்து கேட்பாங்க ஸோ இது எப்படி படிக்கணும் அப்படின்றத உங்களுக்கு நெக்ஸ்ட் காணொலியில் நம்ம வந்து பார்ப்போம் அதுக்கடுத்து நடப்பு நிகழ்வுகள் கரண்ட் அபர்ஸ்ல இருந்து உங்களுக்கு கேள்விகள் கேட்பாங்க ஸோ அந்த அண்மை நிகழ்வுகள்லேருந்து கேள்வி கேட்பாங்க நிறையா வந்து கேட்பாங்க சரிங்களா அதுக்கடுத்து புவியியல் ஜாகிரபிலருந்து இருந்தவங்களுக்கு கேள்வி அப்படின்றது கேட்பாங்க ஜாகிரஃபி சார்ந்து புவி அமைவிடம் அதுக்கடுத்து இயற்கை அமைவுகள் ஸோ இந்த மாதிரி பருவமழை அதுக்கடுத்து மலைப்பொழிவுன்னு சொல்லக்கூடிய இந்த இருந்து உங்களுக்கு ஜாக்ரஃபி சார்ந்து கேள்விகள் வந்து கேட்பாங்க அதுக்கடுத்து இந்தியாவினுடைய வரலாறு மற்றும் பண்பாடு இந்தியன் ஹிஸ்ட்ரி அதுக்கடுத்து ஸோ இந்தியன் ஹெரிட்டேஜ் உங்களுக்கு கேள்விகள் அப்படின்றது கேட்பாங்க ஸோ இதில் என்னென்ன தலைப்பு ஸோ சிந்து சமலை நாகரிகத்திலேருந்து குப்தர்கள் வரைக்கும் ஸோ அதுக்கடுத்து டெல்லி சுல்தான்கள் முகாலய அரசுகள் மராத்தியர்கள்லேருந்து இருந்து தென்னிந்திய வரலாறு வரைக்கும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கேள்விகள் அப்படின்றது கேட்பாங்க அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்திய ஆட்சியல் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைனா வந்து இந்தியன் பாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம் இந்திய அரசியல் அமைப்பு சரிங்களா அப்போ இந்திய அரசியல் அமைப்பு சார்ந்த கீழ் விழுந்து கேட்பாங்க இந்திய அரசியலமைப்பு வந்து எப்படி உருவாக்கப்பட்டது அதனுடைய இந்திய அரசியல் நிறைய இருக்குது இந்திய அரசியலமைப்பில் முகவுரை இருக்குது ஸோ அதுக்கடுத்து யூனியன் டெரிட்டரிஸு ஸ்டேட்ஸு அதுக்கடுத்து சிட்டிசன்ஷிப்பு அதுக்கடுத்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சொல்லக்கூடிய அடிப்படை உரிமைகள் ஃபண்டமெண்டல் டூட்டீஸ்ன்னு சொல்லக்கூடிய அடிப்படை கடமைகள் அரசினுடைய நெறிகாட்டு வலைமு கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி இந்தியன் பாலிட்டி சார்ந்த கேள்வி கேட்பாங்க இதை பற்றி உங்களுக்கு வந்து தெரியலை நீங்கள் புதியவராக இருக்கீங்க இதெல்லாம் புரியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு காணொலி போடுறேன் அதில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து புரியும் சரிங்களா ஒவ்வொரு சிலபஸையும் நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம வந்து பார்ப்போம் அதுக்கடுத்து இந்திய பொருளாதாரம் சார்ந்த கேள்விகளும் கேட்பாங்க இந்திய பொருளாதாரம் அப்படிங்கிறது இந்தியன் எக்கனாமின்னு சொல்லுவோம் இந்தியன் எக்கனாமியினுடைய இயல்புகள் என்ன இருக்குது ஃபைவ் இயர் பிளான் ஐந்தாண்டு திட்டங்கள் முன்னாடி இருந்துச்சு அது எப்படி இருந்துச்சு ஸோ திட்டக்குழு நிதி ஆய்வு பற்றி கேட்குறாங்க அதுக்கடுத்து இந்தியாக்கான வருவாய் ஆதாரங்கள் என்ன அந்த ரெவன்யூஸ் பற்றி கேட்குறாங்க ரிசர்வ் பேங்க் பற்றி ஆர்பிஐ பற்றி கேட்குறாங்க ஸோ நிதி ஆணையம் ஃபினான்ஸ் கமிஷன் பற்றி கேட்குறாங்க ஸோ இதை இதை பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்னாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை பற்றி நம்ம வரக்கூடிய காணொலிகளில் பார்ப்போம் சரிங்களா அதுக்கடுத்து இந்திய தேசிய இயக்கம் நம்ம நாடு வந்து சுதந்திரம் சுதந்திரத்துக்காக போராடணும் இல்லைங்களா நம்ம சுதந்திரத்துக்காக போராடினா அந்த காலகட்டம் நம்ம தலைவர்கள் வந்து சுதந்திரத்துக்காக போராடினாங்க அது பிரிட்டிஷ் தான் நான் இந்தியா வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க அந்த பிரிட்டிஷ்காரங்கள்டு எப்படி நம்மளுக்கு வந்து சுதந்திரம் கிடச்சிச்சு அந்த பிரிட்டிஷாருக்கு எதிராக இந்தியா ஒரு சுதந்திர போராட்டம் நடந்துச்சு இல்லையா அந்த சுதந்திர போராட்டத்தை பற்றி உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க ஸோ அதெலாம் இந்திய தேசிய இயக்கம் இதை பற்றி நம்ம பார்ப்போம் ஸ்கூல் புக்ஸில் இருந்தாலும் சரி வேறு புத்தகத்தில் இருந்தாலும் சரி எங்கெங்கே என்ன என்னென்ன படிக்கணும் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம் சரிங்களா ஸோ அதுக்கடுத்து தமிழ்நாடுனுடைய வரலாறு பண்பாடு மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் இந்த இருந்து கேள்வி கேட்பாங்க இதை பற்றி நம்ம வந்து பார்ப்போம் ஓகே ஸோ இதெல்லாம் எங்கே இங்கே படிக்கணும் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ அதுக்கடுத்து தமிழகத்தினுடைய தமிழ்நாட்டின் தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகம் சொல்லக்கூடிய இந்த தலைப்பிலிருந்து நமக்கு கேள்வி கேட்பாங்க ஸோ இதுலேருந்து நீங்கள் படிச்சுக்கோங்க இதுவும் எங்கே படிக்கணும் அப்படின்னு தான் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து சொல்கிறேன் அதுக்கடுத்து திறனறிவும் மனக்கணக்கும் சொல்லக்கூடிய இந்த தலைப்பு ஆப்டிடியூட் அந்த மென்டல் எபிலிட்டி இதுலேருந்து அவங்களுக்கு கேள்வி கேட்பாங்க ஸோ சுருக்குதல் அதுக்கடுத்து விழுக்காடு மீப்பூர் பொதுக்காரணி அதுக்கடுத்து மீச்சிற பொதுக்காரணின்னு சொல்லக்கூடிய சதவிகிதம் விகிதாச்சாரம் இந்த தலைப்பில் அதாவது மென்டலபிலிட்டிலிருந்து அவங்களுக்கு கேள்வி கேட்பாங்க சரிங்களா சிம்பிளிஃபிகேஷன் ஸோ ரேஷியோ ப்ரொபோஷன் இதெல்லாம் படிக்கிறோம் இல்லைங்களா ஸோ இதிலிருந்து இதிலேருந்து அவங்க கேள்வி கேட்பாங்க அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தனிவட்டி வட்டின்னு சொல்லக்கூடிய இந்த இருந்து அவங்களுக்கு கேள்வி கேட்பாங்க சரிங்களா அப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தா இந்த ஒன்பது வரைக்கும் இந்த ஒன்றுலேருந்து ஒன்பது வரைக்கும் பார்த்தோம் இல்லையா தமிழ்நாட்டு வளர்ச்சி நிர்வாகம் இது வரைக்கும் உங்களுக்கு எழுபத்தைந்து கேள்வி கேட்பாங்க இந்த ஆப்டிடியூட் அந்த மென்டல் அபிலிட்டி இந்த பத்தாவது டாபிக் இருக்குல்ல இதுலேருந்து மட்டுமே உங்களுக்கு இருபத்தைந்து கேள்வி கேட்பாங்க சரிங்களா அப்போ தமிழில் நூறு கேள்வி நம்ம வந்து பார்த்துட்டோம் மேலே அப்போ உங்களுக்கு இந்த ஜிஎஸ் ஜிகேலருந்து உங்களுக்கு எழுபத்தஞ்சு கேள்வி கேட்குறாங்க இந்த மேக்ஸில் இருந்து மட்டும் மொத்தம் இருபத்தஞ்சு கேள்வி கேட்குறாங்க டோட்டலாக அவங்களுக்கு இரநூறு கேள்வி அப்படின்றது கேட்பாங்க அந்த இரநூறு கேள்வியில் ஒரு மெஜாரிட்டி கேள்வி நம்ம போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும் ஓகே ஸோ இதில் ஒவ்வொரு டாப்பிக்கும் எப்படி படிக்கணும் வேர் டு ஸ்டடி அப்படின்றது நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம் நீங்கள் தொடர்ந்து வந்து இணைஞ்சிருங்க ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது இந்த நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் இப்போ பாருங்கள் ஸோ இதில் இருக்க எல்லாமே அதில் வந்து இருக்கும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன் சரிங்களா தேங்க்யூ